கடன் தீர இதுவே சிறந்த வழி. சைனா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். கடன் பிரச்சனை இருந்தால் கூடவே மற்ற பிரச்சனைகளும் சங்கிலி தொடர் போல் வந்து கொண்டுதான் இருக்கும். உதாரணத்திற்கு மனக்கவலை, குடும்பத்தில் பிரச்சனை, வாய் சண்டை, அடிதடி, மேலும் சிலர் தற்கொலை செய்வதற்கு கூட முயற்சி செய்வர். இப்படி கடன் தொல்லைகளால் வரும் பிரச்சனைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். இவை யாவுமே வாங்கிய கடனை நம்மால் கட்ட முடியாமல் போகும் பொழுது நாம் எதிர்நோக்கும் பிரச்சனைகளாகும். கடனே இல்லாமல் நாம் வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அமைந்து விடுகிறது. குறிப்பாக வீடு வாகனம் வாங்க மற்றும் சொந்த தொழில் செய்வதற்கென வாங்கும் கடன்களால் சமயங்களில் நாம் பெரிதும் பாதிக்கப்படுகிறோம். இன்றைய பதிவில் வாங்கிய கடனை எந்த ஒரு பிரச்சனையும் இன்றி எப்படி விரைவில் கட்டி முடிப்பது என்றுதான் பார்க்க உள்ளோம். நீங்கள் கடன் வாங்குவதாக இருந்தால் முடிந்தவரை உங்கள் பிறந்த தேதியில் கடனை வாங்காமல் பார்த்து கொள்ளுங்கள். அப்படி உங்கள் பிறந்த தேதி 5 இருந்தால் அந்த தேதியில் கடன் வாங்கி விடாதீர்கள். அதேபோல் கூட்டு எண் 5 என்று வரும் தேதிகளிலும் கடன் வாங்காமல் இருந்தால் நல்லது. உதாரணத்திற்கு 14, 23 போன்ற தேதிகளை தவிர்த்து விடுங்கள். அதை நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை அல்லது பத்திரத்தை அடமானம் வைப்பதாக இருந்தாலும் சரி, அந்த பொருள் அல்லது பத்திரத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் சிறிது நேரம் வைத்து உங்கள் குலதெய்வத்திடம் உங்கள் குறைகளை கூறிவிட்டு பிறகு அதனை எடுத்து சென்று அடமானம் வையுங்கள். இப்படி செய்யும் பொழுது உங்கள் கையை விட்டு செல்லும் அந்த பொருளாகட்டும் அல்லது சொத்து பத்திரமாகட்டும் வெகு சீக்கிரமே அவை திரும்பவும் உங்கள் கைகளுக்கு வந்து சேர்ந்துவிடும். அடுத்து வாங்கிய கடனை செலுத்த செவ்வாய்க்கிழமை மிகவும் சிறந்த ஒரு நாளாகும். நீங்கள் வாங்கிய எந்த ஒரு கடனாக இருந்தாலும் சரி, அதனை செவ்வாய்க்கிழமையில் சிறிது சிறிதாக கட்டத் துவங்குங்கள். வெகு சீக்கிரமே, அதுவும் நீங்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு, அதனை விரைவிலேயே கட்டி முடித்து விடுவீர்கள். நீங்கள் வாங்கும் எந்த ஒரு கடனாக இருந்தாலும் சரி, அதனை தேவைக்கு மீறி வாங்கிவிடாதீர்கள். கடன் வாங்கிவிட்டோமே என்று கவலைப்படுவதை விட அதை எப்படி சீக்கிரமாக அடைத்து முடிப்பது என்ற சிந்தனையுடன் இருப்பவர்களுக்கு இன்றைய பதிவு பயனானதாக இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்றைய பதிவில் காலையில் எழுந்தவுடன் எத்தகைய தவறுகளை செய்யக்கூடாது என்று தெரிந்து கொள்வோம். காலையில் எழுந்தவுடன் முதல் வேலையாக நாம் நம்முடைய உள்ளங்கைகளை பார்க்க வேண்டும் என்று நம்மில் பலரும் அறிந்த ஒன்றுதான். இதனை நாம் முறையாக கடைபிடித்தோம் என்றால் அன்றைய பொழுது உண்மையிலேயே